बापू गुड इवनिंग दा। गुड गुड इवनिंग इवनिंग गुड मैम। इवनिंग दा कनकला। இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ஒன் எக்ஸாம்பிள் 1.4 1.5 பார்க்கலாம் டீக்கன். உறவுகள் எடுத்துக்காட்டு 1.4 எடுத்துக்காட்டு 1.5 டைம் இருந்தா முடிச்சிடுறேன் ரெண்டையுமே கவனிங்க. எடுத்துக்காட்டு 1.4 கணம் ஏ ஈக்குவல் டு 3,4,7,8 மற்றும் கணம் பி ஈக்குவல் டு 1,7,10 எனில் கீழ் உள்ள கணங்களில் நான் படிக்கிறத நல்லா உள்வாங்கணும். எங்க நிறுத்துறேன், எங்க படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கவனிக்கணும். இப்ப படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியே படிக்க தெரியணும், இல்ல என்னை விட பெஸ்டா படிக்க தெரியணும். எனக்கு கரெக்ஷன் சொல்ற லெவலுக்கு கூட சில நேரம் இருக்கணும் உன்னோட ரீடிங். புரியுதா? ஏ ஈக்குவல் டு 3,4,7,8 மற்றும் பி ஈக்குவல் டு 1,7,10 எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறது? இது ரொம்ப முக்கியம் டீக்கண்ணு. ஏயிலிருந்து பிக்கான உறவு சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் கரெக்டா பாருங்க. அப்ப என்னன்னா இந்த முதல் உறுப்பு ஏ என்ற கணத்திலிருந்து இருக்கணும், ரெண்டாவது உறுப்பு பி கணத்துல இருக்கும், அதுதான். புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப ஆசிரியர் மாணவர்னா இப்ப ஏ கணத்துல ஆசிரியர்களுடைய பெயர் இருக்குது, பி கணத்துல நம்ம மாணவருடைய பெயர் இருக்குன்னா ஆசிரியர் பேரும் மாணவர் பேரும் தான் வரணும். மாணவர் பேர் ஆசிரியர் பேரும் வரக்கூடாது. புரியுதுங்களா? அதனால நம்ம எந்த கணத்தை குறிப்பிடுறோம்? இப்ப ஆசிரியர் மாணவர்னா ஆசிரியர் பெயர் மாணவர் பெயர், மாணவர் ஆசிரியர்னா மாணவர்னுடைய பெயர் முதல்ல ஆசிரியருடைய பெயர் அத்தனை அப்புறம். ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் கணக்க நல்லா கவனி, கவனிச்சுட்டே எனக்கு பதில் சொல்லு. ரைட்டுங்களா? ஆக்சுவலா இது ஆன்சர் உங்களுக்கு மறைச்சிடணும். ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு டீக்கண்ணு. இப்ப அதாவது இந்த ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டும் நம்ம செய்யலாம் கார்டீசியன் பெருக்கல். ஏன்னா உறவு என்பது கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம் அப்படின்னு பார்த்தோம். உறவுன்றது என்னது? கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். ரைட்டா? வெளியிலதான் கார்டீசியன் பெருக்கல், இதுதான் என்னது உறவு. இது என்னது? கார்டீசியன் பெருக்கல். ரைட்டா டி கண்ணே? இது கார்டீசியன் பெருக்கல், இது உறவு. அப்ப உறவானது கார்டீசியன் பெருக்கலினுடைய உட்கணம். அதனால இதுல என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சு எழுதிட்டாங்க. ரைட்டா? யாராவது ஏ கிராஸ் பி சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் 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 3,3,7 அழகா மேனேஜ் பண்ணாங்க டீக்கன்னு. ஒருத்தர் ஒருத்தர் மியூட்ட ஆன் பண்ணி கரெக்டா சொல்றேன். தீபிகா தீபிகா சொல்லுமா? தீபிகா நான் சொல்லுமா? 3,1 மேம், 3,7, 3,10, 4,1, 4,7, 4,10, 7,1, 7,7, 7,10, 8,1, 8,7, 8,10. வெரி குட் ராகனா, சூப்பர் டிக்கன், எக்ஸலன்ட் டிக்கன், ஆசம் டிக்கன், வெரி குட் டிக்கன். அதுதான் இங்க இருக்குது. ரைட்டா? இப்ப இந்த வரிசை ஜோடிகள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகா சாரி சாரி, இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு உறவை பட்டியல் முறையிலோ அல்லது கணக்கட்டமைப்பு முறையிலோ குறிக்கலாம். இது பட்டியல் முறை. உறுப்புகளை கணக்குறியீட்டுக்குள்ள கமா போட்டு, புரியுதுங்களா, பட்டியலிட்டு காட்டுறோம். அப்ப இது பட்டியல் முறை. இப்ப இந்த வரிசை ஜோடிகள் எல்லாம் இதுல இருக்குதா இல்லையான்னு பாருங்க. 3,7 இருக்கா இல்லையா? உறவு இல்லையா? இந்த ஆர் ஒன் உறவா உறவு இல்லையா கண்ணு? யாரு ரைட்டா? உறவா உறவு இல்லையா? உறவு மேம். புரியுதுங்களா? ஆர் ஒன் ஆனது ஏ கிராஸ் பி இன் உட்கணம் என்பதை காணலாம்.
எனவே ஆர் ஒன் என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். இது நல்ல புரிதலுக்காக இவங்க இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வரிசை ஜோடியை பார்த்தவொடனே, இப்ப ஒன் மார்க்ல எல்லாம் இந்த வரிசை ஜோடியை பார்த்தவொடனே உறவா இல்லையான்னு சொல்ல தெரியணும். இதுதான் மெயின் நமக்கு. தவறுங்க, இந்த இதுதான் மெயின். ஆர் ஒன் ஆனது ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம். கரெக்டா கரெக்ட் இல்லையா? ஏ கிராஸ் பியினுடைய உட்கணம். இன்னொன்னு, இது ஒவ்வொன்னு ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பு. புரியுதுங்களா? உறுப்பும் வரும், ரைட்டுங்களா? அடுத்த இதுல பாக்கும்போது நம்ம சொல்லலாம். ரெண்டாவது கணக்கு பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. ரெண்டாவது கணக்கு யார் சொல்றீங்க? 3.1 இருக்கா இல்லையா? இருங்க, டெலீட் பண்ணிடலாம் இத. 3.1 இங்க, 3.1 இருக்கு. 4.12 இங்க பாருங்க. 4.12 அப்ப உறவா? இங்க பாருங்க, உறுப்புன்றத குடுத்திருக்காங்களா? குடுத்திருக்காங்களா குடுக்கலையா? இங்க உறுப்பு பாருங்க, 4.12 புரியுதுங்களா? கவனிங்க, 4.12 ஆனது ஆர் டூவினுடைய உறுப்பு. ஏன்னா இதுல இருக்குது இந்த ஜோடி வந்து, ரைட்டுங்களா? இதுல இருக்கு, ஆர் டூல இருக்குது. ஆனால் ஏ கிராஸ் பி இன் உறுப்பு அல்ல. இது ஏ கிராஸ் பி ல இருக்கா? இல்லைங்க மேம். இல்ல, 4.12 என்பது ஏ கிராஸ் பி இன் உறுப்பு அல்ல. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ரீசன் வேணும், இது கூட தேவை கிடையாது. இது இருந்துட்டா போதும். புரியுதுங்களா? 4.12 ஆனது ஏ கிராஸ் பி இன் உறுப்பு அல்ல. எனவே ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அது ஏன் மிஸ் இதுல மட்டும் உட்கணம் கொடுத்தாங்க, உறுப்பு கொடுக்காமனா? எல்லா ஜோடியுமே இதுல வந்து உட்கணமா இருக்கு, உறுப்பா இருக்குது. ஏ கிராஸ் பில உறுப்பா வந்துச்சு, வந்துச்சா வரலையா? அப்ப அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த ஆர் ஒன்னுன்னு மொத்தமா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஜோடியும் உறுப்பு உறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்க பாருங்க, இப்ப இதுல ஒவ்வொன்னையும் 3.7 புரியுதா? எதனுடைய உறுப்பு? ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பு. அடுத்து என்னது? 4.7 ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இது மொத்தமா என்ன, இதுக்கு பேரு ஆர் ஒன். அதனால அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆர் ஒன் ஆனது ஏ கிராஸ் பியின் உட்கணம்னு பொதுவா சொல்லிட்டாங்க. புரியுதா? எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னு. எஸ் மேம். புரியுதாடி? ஏன் இத வந்து கண்ணு எக்கோ அவரவங்க ஆன் பண்ணாதீங்கடி மெயில். இதையே அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆர் டூவினுடைய உறுப்பா இருக்குது. ஆனால் இது வந்து புரிதலுக்காக கொடுத்துருக்குது. ஆக்சுவலா இது தேவையில்லை உனக்கு. இதுதான் மெயின். 4.12 ஆனது ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல. எனவே ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அடுத்தது எங்க மூணாவதுக்கு பாருங்க, மூணாவது ஆர் த்ரீ. 3.7 அடுத்த 7.8 ஆனா இங்க என்ன இருக்கு? 8.7. அப்ப 7.8 அப்படின்றது எதனுடைய உறுப்பு அல்ல? ஏ கிராஸ் பி இன் உறுப்பு அல்ல. புரியுதா? இங்கு 7.8 என்பது ஆர் த்ரீனுடைய உறுப்பு, ஆனால் ஏ கிராஸ் பியின் உறுப்பு அல்ல. அதனால ஆர் த்ரீ என்னது? உறவு அல்ல. இது என்னடி கண்ணு? உறவு அல்ல. உறவு அல்ல கண்ணு. எக்கோ ஆகுதுடா கண்ணா உங்க கிளாஸ்ல மட்டும். இது உறவு. ஏன்னா இதுல ஒவ்வொரு ஜோடியுமே, இந்த அனைத்து வரிசை ஜோடிகளுமே ஏ கிராஸ் பியில இருக்குது. இதுல ஏதாவது ஒரு ஜோடி இல்ல அப்படின்னாலும் அது உறவு கிடையாது. புரிஞ்சிட்டீங்களா? ஏதாவது ஒரு ஜோடி இல்ல அப்படின்னாலும், இதுல என்னது, இந்த ஜோடி இல்லாம இருந்துச்சு, இதுல இந்த ஜோடி இல்லாம இருந்துச்சு, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அதனால பாருங்க, இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதான் இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். எதனால உறவு இல்லை அப்படின்றது, ஒன் மார்க்கா இருந்தா உறவு இல்லை உறவு இல்லைன்னு, ஆனா புரிதல் இருக்கணும். எதனால உறவு இல்லைன்னு, இந்த ஜோடி வந்து ஏ கிராஸ் பியினுடைய உறுப்பு அல்ல. ஏன்னா அதுல இருக்கணும் இல்ல. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? புரியலையா அடிக்கணு? அடுத்தது இதுல பாருங்க, நல்லா கவனி.
ஒரு உறவை பட்டியல் முறையிலோ அல்லது கன கட்டமைப்பு முறையிலோ குறிக்கலாம். கண்ணு ஒன் மார்க்ல இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு உறவை எந்தெந்த இதுல குறிக்கலாம் அப்படின்னா பட்டியல் முறையிலோ அல்லது கன கட்டமைப்பு முறையிலோ குறிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தாதான் இது பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த பாருங்க, காட்சிப்படுத்துதல். எப்படி காட்சிப்படுத்தலாம்னா அம்புக்குறி படத்தை பயன்படுத்தி காட்சிப்படுத்தலாம். ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியல? அதனால இதை படிச்சுக்கோ. அடுத்த கணக்குல இப்ப பட்டியல் முறை என்னன்னு பாத்துட்டீங்க, வரிசை ஜோடியா எழுதணும் இங்க. இது பட்டியல் முறை, கணக்கட்டமை முறை அடுத்த எடுத்துக்காட்டுல பாக்கலாம். சரியாடி கண்ணுகளா, கவனி. எடுத்துக்காட்டு 1.5 டிகண்ணு. படத்தில் காட்டியுள்ள படம் 1.10 இங்க இருக்கு டிகண்ணு. அம்புக்குறி படமானது காட்சிப்படுத்துதல் சொன்னமா இல்லையா? அம்புக்குறி படத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், உறவை காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு படிச்சோமா படிக்கலையா? உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குறி படத்தை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். அதுதான் இது, ரைட்டுங்களா? பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கிறது. இது பி கணம், இது கியூ கணம். இங்க அம்புக்குறி படம் போட்டு காட்டிட்டாங்க. நல்லா கவனிடுகன. இப்ப 5, 3, 6, 4 ஒரு விதியின் கீழே தானே உறவு ஏற்படுத்த முடியும்னு சொன்னோம், சொன்னமா இல்லையா? ஒரு விதியின் கீழ் தொடர்பு படுத்தப்படுமானால் இரண்டு வெற்றில்லாத கணங்களை எந்த எதுக்கு கீழே, ஒரு விதியின் கீழே தொடர்பு படுத்தணும், அதுதான் உறவு. அப்ப என்ன விதி இங்க வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கவனிங்க, கணங்களுக்கான உறவை குறிக்கிறது இந்த உறவை கண கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. சரியா? இப்ப இந்த ஆன்சரம் மறைச்சிடணும். இப்ப இதுல ரெண்டாவது சப்டிவிஷன் டக்குன்னு உனக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும் மேம். ஏண்டா கண்ணு, பட்டியல் முறை இல்லையா? இப்ப என்னது வரிசை ஜோடியா எழுதுறது தானே? அப்ப டக்குன்னு சொல்லிடலாமா? என்னென்ன சொல்லுங்க. 5.3 வெரி குட், வெரி குட். 6.4 இருடா கண்ணு, இருடா கண்ணு. 6.4 7.5 மேம். இப்ப நான் எழுதி இருக்கிறது கரெக்டா? என்ன குறைபாடு இதுல? 8 மட்டும் இல்லைங்க மேம். அப்படியா? பட்டியல் முறையில எழுதணும், வரிசை ஜோடியா எழுதிட்டேன், என்ன இதுல மிஸ் ஆகுது? அடைப்புக்குறி கணக்குறி போடணும், வில்லடைப்பு போடணும், இந்த கணக்குறி போடணும். புரியுதா? வரிசை ஜோடியா எழுதும்போது பட்டியல் முறை கரெக்ட். அடுத்தது கவனிக்கணும், கன கட்டமைப்பு முறை. இதுக்கு வந்து நமக்கு முதோ இந்த வரையறையில படிச்சோம்ல, வரிசை ஜோடிகளா இருக்கணும் அப்படின்னு படிச்சோம், படிச்சோமா படிக்கலையா? அப்ப நம்ம முத வரிசை ஜோடியா எழுதணும். இது எப்படி சொல்ல எழுதணும்? நம்ம வரிசை ஜோடிகளா எழுதணும். அப்ப வரிசை ஜோடிகளா எழுதுறோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் இத அப்படின்றது கரெக்டா சொல்லணும். யார் சொல்லுவீங்கன்னு பாக்கலாம், யார் சொல்றீங்கன்னு. சோ பட்டியல் முறை இது ரெண்டாவது சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் யார் சொல்றீங்கன்னு பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம். இது ஆறின் பட்டியல் முறை, புரியுதுங்களா? இது பட்டியல் முறைன்னு போடுங்க. முறை ஈக்குவல் டு ஆறின் பட்டியல் முறைன்னு போட்டாலும் தப்பு இல்ல, பட்டியல் முறைன்னு போட்டாலும் தெரியல. அடுத்தது என்னது? கன கட்டமைப்பு முறை. கன கட்டமைப்பு இங்க இருக்குதா? எஸ் மேம். சொல்லுங்க. அப்ப எப்படி இருக்கும் கன கட்டமைப்பு முறையில? வரிசை ஜோடியா தான் வரும். நம்ம கன கட்டமைப்பு முறையில்னா என்ன சொன்னோம், ஒரு விதியை கொடுத்து அந்த விதியை வச்சு கணத்தை கட்டி அமைக்கணும், அதுதான். அதனாலதான் இதுக்கு கன கட்டமைப்பு முறை இல்லாட்டி விதிமுறைன்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? விதிமுறைங்களா? கன கட்டமைப்பு அல்லது விதிமுறை. இப்ப வரிசை ஜோடியா தான் கொடுக்கணும், ஏன்னா கார்டீசியன் பெருக்களினுடைய உட்கணம் தான் உறவு. அப்ப இங்க என்ன வரணும்? X, Y. நான் க்ளூ கொடுத்துட்டேன், இதுதான். அப்ப அதன்படி என்ன கண்டிஷன்? 5, 3, 5 வரும்போது அடுத்தது 3 வந்துச்சு, 6 வரும்போது 4 வந்துச்சு, 7 வரும்போது 5 வந்துச்சு. என்னடா கண்ணா, எந்த அடிப்படையில இது வந்திருக்குது? உறுப்பு
ஒய்ன்றது கியூவினுடைய உறுப்பு. கியூவினுடைய உறுப்பு. இப்ப எதுல இருந்து எது ரெண்டு குறைஞ்சிருக்குது? எக்ஸ் மைனஸ் வெரி குட் ராகனா, வெரி குட் ராகனா. அதுவும் என்ன போடும்? அதுவும் என்ன? ஒய் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் சொல்லுங்க. ரைட் மைனஸ் சொல்லுங்க. ரைட் யாருக்குமா ஈக்குவல் ஆகுது? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. புரியுதா? இதே ஏன் வெறும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு கொடுக்கல நானு? ஏன்னா ஒய் இருக்கிற இடத்துல எப்படி எலிமெண்ட் வரணும்னு. ஏன்னா எக்ஸுக்கு வந்து இதுல இந்த உறுப்புகள் எடுத்துருவோம், அதனால அது பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த எக்ஸ் வெறும் எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்தீனா இது கணக்கு கரெக்டா வராது. இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்றது என்னன்னு சொல்லணும். இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டு என்னது? ஒய். புரியுதா? அப்ப இங்க என்ன கொடுக்கணும்? y equal to x minus 2, comma, இத மறுபடியும் எழுதிரணும். புரிஞ்சுதாடி கண்ணே? என்னது? x ஆனது x-ன் உறுப்பு, y ஆனது q-வின் உறுப்பு. இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. அடுத்தது மதிப்பகம். எது எதுக்கெல்லாம் இங்க உறவு முறை கொண்டாடி இருக்குதுன்னு பாரு. அதுதானே மதிப்பகம். அப்ப மதிப்பகம் எது? வெரி குட். மதிப்பகம் ஈக்குவல் டு 5, 6, 7. 8 எடுக்கலாமா? எடுக்க விதியின் அடிப்படையில கீழே இத உறவுப்படுத்த படல, தொடர்பு படுத்த படல, அதனால அது மதிப்பகத்துல வரக்கூடாது. உறவு முறை இருந்தாதான், விதியின் அடிப்படையில அது தொடர்பு படுத்தப்பட்டிருந்தால்தான் அது மதிப்பகத்துக்குள்ள வரணுமே ஒழிய இல்லாட்டி வரக்கூடாது. சப்போஸ் இதுவும் இருந்துச்சுன்னா இது எல்லாமே எழுதியிருப்போம். இது வரல, 8 வரல, அதனால இதுதான் மதிப்பகம். அடுத்தது வீச்சகம். எதெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது? 3, 4, 5. புரியுதுங்களா புரியலையா? இப்ப இதுலயே அப்படிதான், வீச்சகம் அப்படின்றதும். இப்ப இதுல மூணு உறுப்பு கொடுத்திருந்தாங்க, அதனால மூணுமே வந்துருச்சு. சில நேரம் இதுலயே ஏதாவது உறுப்பு தொடர்பு படுத்தப்படலன்னா அதை எழுதக்கூடாது. தொடர்பு படுத்தப்பட்டிருக்கணும். மதிப்பகத்துக்கும் வீச்சகத்துக்கும் என்ன இருக்கணும்? கண்டிப்பா தொடர்பு. தொடர்பு இருக்கணும், உறவு முறை இருக்கணும். அந்த விதியின் அடிப்படையில் கீழே உன்னால இணைக்க முடிஞ்சா மட்டும்தான் அது மதிப்பகம் வீச்சகம். ஆனா துணை மதிப்பகம் அப்படி கிடையாது. இதுலயே சப்போஸ் இந்த கொஸ்டின்லயே துணை மதிப்பகம் கேட்டிருந்தா இதுல இருக்கிற எல்லா உறுப்புமே எழுதணும். புரியுதா? சப்போஸ் இதுல 6 கொடுத்திருந்தாங்கன்னா என்ன எழுதணும் துணை மதிப்பகத்துக்கு? துணை மதிப்பகம்னு கேட்டு மதிப்பா என்ன எழுதணும்? 3, 4, 5, 6 அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மதிப்பகத்துக்கும் வீச்சகத்துக்கும் உறவு முறை வரணும். இந்த கம்புக்குறியில இணைக்க முடியணும். இணைக்க முடியற உறுப்புகள் தான் மதிப்பகத்துக்கும் வீச்சகத்துக்குள்ளயும் வரணும். டொமைன்லயும் ரேஞ்ச்லயும் ரிலேட் பண்ண படணும். புரியுதுங்களா? அண்டர் த கண்டிஷன், அண்டர் த ரூல், விதியின் அடிப்படையில அந்த தொடர்பானது உறவா மாறுது. அந்த உறவுப்படுத்த முடிஞ்சா அதுதான் மதிப்பக வீச்சகம். ஆனா துணை மதிப்பகம் அப்படி கிடையாது. உறவுப்படுத்த படலேனாலும் அது ஃபுல்லா தான் எழுதும். அந்த ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லாமே என்னது? துணை மதிப்பகம். ஆனா மதிப்பகத்துக்கு முதல் கணம் ஃபுல்லா கிடையாது. அது உறவுப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான், அம்புக்குறி படம் உள்ள இருந்தா மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். ரைட்டுங்களா? இல்ல வரிசை ஜோடிக்குள்ள வரணும் அது. சரிஞ்சு சரிங்களா? இப்ப இந்த புரியுதா புரியலையா அடிக்கண்ண? நல்லா நல்லா. இப்ப பாருங்க, 3, 4, 5 இதுல வந்துருச்சு. 5, 6, 7 மதிப்பகத்துல இருக்கு. சரியா அடிக்கண்ண? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட் ராகவேலா. அவ்வளவுதான். அதனால இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு அடிப்படையா வச்சு இதே மாடல்ல இருக்கக்கூடிய கணக்குகள் உங்க பயிற்சி 1.2. புரியுதுங்களா? 1வது கணக்கு. 1வது கணக்கு அழகா சிம்பிள் கணக்கு தான். எல்லா கணக்குமே அதே பேஸ் தான். ஏறக்குறைய அந்த 5 கணக்குமே செய்வீங்களா? முயற்சி செய்வீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா?